பாசிப்பயிறு வடை, ஊற வச்ச பாசிப்பயிறு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. இப்போ ஊற வச்ச பாசிப்பயிறை ஒரு ஜாரில் போட்டு நறுக்கின வெங்காயத்தில் பாதியும் போட்டு இஞ்சி உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்று ரெண்டாக நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைச்சி வச்சதில் மிச்சம் இருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம கையில் ஒரு லெமன் அளவுக்கு உருட்டிட்டு அதை இன்னொரு கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அந்த பாசிப்பயிரை ஃபுல்லாக நம்ம செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் செஞ்சு வச்ச பாசிப்பயிரை எல்லாம் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுருவோம். அப்பப்போ திருப்பி விடுங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த பாசிப்பயிரை நான் வந்து ஒரு 5 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இப்போ பாசிப்பயிறு வடையெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வடை ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.